ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து குட்வில் வந்து கண்டுபிடிக்கிறது அட் ஏதாவது ஒரு பார்ட்னர் வந்து உள்ளே அட்மிட் ஆனால் இது ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் இது ஒன் மார்க் தான் பட் இது எல்லா எக்ஸாம்லேயுமே மோஸ்ட்லி கேட்குறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் அதுக்கப்புறம் வந்து டுவெல்த்து சிபிஎஸ்சி சிலபஸில் எல்லாமே வந்து இது முக்கியமான ஒரு கொஷினாக இருக்குது பார்க்கலாம் ஸோ குட்வில் ஆஃப் இ ஃபேர்ம் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் வேல்யூட் அட் ருபீஸ் தேர்ட்டி தௌசண்ட் அதாவது ஒரு ஃபேர்மோட குட்வில் வந்து தேர்ட்டி தௌசண்டாக இருக்குது எக்ஸ் ஒய் அப்படிங்கிறவங்களோட குட்வில் வந்து தேர்ட்டி தௌசண்டாக இருந்திருக்கு புக் வேல்யூ எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா இட் இஸ் அப்பியரிங் இன் தி புக் அட் ருபீஸ் டுவெல் தௌசண்ட் ஸோ வேல்யூ ஆஃப் குட்வில் தேர்ட்டி தௌசண்ட் இட் இஸ் அப்பியர் இன் தி புக்ஸ் அட் டுவெல் தௌசண்ட் ஸோ அப்போ புக் வேல்யூ அப்படிங்கிறது டுவெல் தௌசண்ட் இருக்கு அப்போ தேர்ட்டி தௌசண்ட் இருக்கு டுவெல் தௌசண்ட் இருக்கு இது மாதிரி ரெண்டு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி லெஸ் பண்ணிக்கணும் ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஜி இஸ் அட்மிட்டட் ஃபார் ஒன் ஃபோர்த் ஷேர் ஸோ ஜி அப்படிங்கிற பார்ட்னர் புதுசாக அட்மிட் ஆகிறாங்க உள்ளே வராங்க ஆல்ரெடி எக்ஸ் இருக்காங்க ஜி வந்து உள்ள அட்மிட் ஆகிறாங்க ஒன் ஃபோர்த் ஷேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாட் அமௌண்ட் ஹீ இஸ் சப்போஸ்டு டு பிரிங் ஃபார் குட்வில் அப்போது ஜிக்கு வந்து என்ன அமௌண்ட் ஆஃப் குட்வில் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன் ஃபோர்த் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி வேல்யூ ஆஃப் குட்வில் தேர்ட்டி தௌசண்ட் சம்ல தேர்ட்டி தௌசண்ட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் புக் வேல்யூ டுவெல் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க அந்த புக் வேல்யூ நம்ம டுவெல் தௌசண்ட் போட்டுக்கலாம் ஜி அட்மிட் ஆனது ஒன் ஃபோர்த் ஷேர் ஓகே ஸோ இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஸோ த ஷேர் ஆஃப் ஜி இஸ் ஈக்வல் டு value of goodwill ஒரு தேர்ட்டி தௌசண்ட் இருக்கு புக் வேல்யூ இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக லெஸ் பண்ணணும் அதனால நம்ம என்ன பண்ணிருக்கும் 30,000 less 12,000 டுவெல் தௌசண்ட் ஸோ லெஸ் பண்ணால் வர ஆன்சர் எயிட்டீன் தௌசண்ட் நம்ம என்ன பண்ணணும் z அட்மிட் ஆன அந்த ஷேரை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ மைனஸ் பண்ணி வரதில் 18,000 தௌசண்ட் இந்த எயிட்டீன் 1,4 ஒன் ஃபோர்த் எடுத்தோம் அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்போது ஜி ஈஸ் சப்போசு டு பிங் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இது மாதிரி டூ குட்வில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா புக் வேல்யூவை லெஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன ஷேரோ ஒன் ஃபோர்த்து ஷேர் அப்படின்னா லெஸ் பண்ண அமௌண்ட்லேருந்து ஒன் ஃபோர்த்து எடுத்தோம் அப்படின்னா ஜி குட்வில் ஈஸ் ரூபீஸ் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இது வரைக்கும் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி கீழே இருக்கிற பெல்லைக்கன் இன்னும் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ